வணக்கம் என் அன்பின் இனிய தமிழ் மக்களே. அஜித்தோட 66 படத்துக்கு ஏற்கனவே ரசிகர்கள் வந்து வெறித்தனமாக அப்டேட் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நேற்று அப்டேட் கொடுத்துருக்காங்க. 61 படத்துக்கு துணிவு அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. பேர் வச்சதுலேருந்து அஜித் ரசிகர்களுக்கு மீடியாவில் பார்க்கலாம் ஒரே கொண்டாட்டமாக இருக்குது. ரசிகர்களுக்கு மாத்திரம் இல்லை, மீடியாக்களும் கொண்டாடுங்க. அவளுக்கு தனக்கு தெரிஞ்ச பேர்கள்லாம் வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு மீடியா வச்சு அதான் துணிவோடு கிளம்புறங்க அஜித் அப்படின்னு டைட்டில். அது எப்போயுமே அஜித்துக்கு ஏற்ற வார்த்தை தான். அது மாத்திரம் இல்லாமல் இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு துணிவே துணை அப்படின்னு வைக்கலாம்னு தான் யோசனையில் இருந்தாங்க. ஆனால் ஜெய்சங்கரோட பழைய படம் அப்படிங்கிறனால சின்னதாக ரசிகர்களுக்கு டக்குன்னு புரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு துணிவு அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இது கீழே இதை பார்த்துட்டு ரசிகர்களும் ஒரே கொண்டாட்டம் தான். ஏன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த பேர் அஜித்துக்கு ரொம்பவே பொருந்தோம். ஏன்னா எதையுமே துணிகரமாக செய்யக்கூடியவர் அப்படின்னு. அது மாத்திரமா இந்த ஸ்டில்லை நீங்கள் பார்க்கலாம், கையில் துப்பாக்கி வச்சு அப்படியே நாற்காலியில் சைடில் அப்படியே படுத்துக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வித்தியாசமாக இருந்துச்சு போஸ்டரும். ஹெச் வினோத்தை இயக்குறாரு, போனிக்கு ஒருத்தன் தயாரிக்கிறான்னு தெரியும். ஹெச் வினோத்துக்கு இது 3வது படம். நம்ம தலையை வச்சு எடுக்கிறது முத படம் நேர்கொண்ட பார்வை, 2வது வலிமை, 3வது வந்து துணிவு. இப்போ நீங்கள் அப்படின்னு பார்த்தா அப்படின்னாக்கா இந்த படத்துக்கு வந்து மியூசிக் சிப்ரான் இசையமைக்கிறாரு, நிரவுசா வந்து ஒளிப்பதிவு செய்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் இது வரைக்கும் நம்ம ரொம்ப நாளாக நம்ம அஜித் அவர்களுக்கு வீரத்தில் ஆரம்பித்து வலிமை வரைக்கும் வீலையே பேர் வந்துக்கிட்டே இருந்தது. சரி கொஞ்சம் பேர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் வைக்கணும் அப்படின்ட்டு ரசிகர் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பேர் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு புது புத்துணர்ச்சியை தான் கொடுக்கும். இப்போ மீடியாக்களும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த துணிவு அப்படின்னு பேர் வந்ததில் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. இப்போ பேசு தமிழாக பேசு அப்படிங்கிறதுல கூட தமிழ்நாயில் கொடுத்துருக்காங்க. துணிந்த அஜித் பணிந்த டிடிஎஃப் அப்படின்னு. டிடிஎஃப் வந்து இப்போ கோயம்புத்தூர் வந்து ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டினால அவர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு இந்த பேர் வச்சு இடையில் கலந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா மீடியாக்களும் கொண்டாட்டம் தான், அஜித்தினாலே ட்ரெண்டிங் தானே, அது தெரிஞ்ச விஷயம் தானே. இப்போ நம்ம தலை அவர்களை வந்து துணியோடு கலங்கி இறங்கியிருக்காங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் தான். ஓகே நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி.